வணக்கம் தமிழகம், மதன் சின்ன தம்பி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துருக்க மரத்தின் பேர் வந்து பதிமுகம். என்னால் வைக்கப்பட்டோர் 13-14 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய தோட்டத்தில் வைக்கப்பட்ட மரங்கள். நீங்கள் பார்க்குறது ஒரு 10-15 மரங்கள் நிற்கிது. இது வந்து ரொம்ப பெரிய மரமான வராது, இப்படி தான் இருக்கும். இதோட கொஞ்சம் பேருக்கு அவ்வளோதான். இது வந்து முள் அதிகமாக இருக்கும், அதனால் நான் கருவு உரமாக வச்சுருக்கேன். வீட்டில் நீங்கள் இந்த கனவுளி பார்க்குற நண்பர்கள் எங்கேயும் உங்களுக்கு பதிமூணு செடி கிடச்சிச்சின்னா கட்டாமல் உங்கள் வீட்டில் உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா ஒரு மூலையில் வைங்க, வீட்டு கடை கொண்டு வந்துடாது. ஏன்னா முள் அதிகமாக இருக்குங்க, இதில் கோத்து இழுத்துப்படும். ஆனால் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. நீங்கள் வந்து ஒரு டாக்டர் உங்கள் வீட்டில் நிற்கிற மாதிரியே, ஏன்னா காய்ச்சல்லேருந்து உங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். ஜலதோஷம், ஆஸ்மா வந்து ரெகுலராக நீங்கள் சுடுதண்ணில் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நன்மையை தரும். அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் அடிக்கடி ரெகுலராக கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு போகும்போது இந்த வாட்டர் பாட்டில் ஊற்றி கொடுத்துவிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம், ஆஸ்மா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து. இந்த பதிமுகத்தோட கட்டை என்ன பண்ணோம்னா, வெட்டிட்டு அதை வந்து சின்ன சின்னமாக நம்ம சார்பனில் பூவோ திருவுருவம் அந்த மாதிரி திரிகி தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும். கேரள ரசனெல்லாம் பார்க்கலாம். அதை வந்து நீங்கள் ரெகுலர் பேசி நீங்களே குடிக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுத்து விடலாம். இதில் சர்பத்து பண்ணலாம், ஐஸ் டீ பண்ணலாம், இதை நிறையா பண்ணலாம். நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அது எல்லாத்தையுமே கட்டாயமாக கிடச்சிச்சுன்னா வாங்கி வைங்க. இதில் இருக்கும் நான் இப்போ விதைகளை எடுத்து நான் நர்சரிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய சில நண்பர்களுக்கு, நர்சரி நண்பர்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து செடிகளை அவங்க உற்பத்தி பண்ணும்போது அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுற யாருக்கும் வேணும்னாலும் நான் வந்து என்னுடைய சேனல்ஸில் போடுறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன். ஸோ நீங்கள் அவங்கள காண்டக்ட் பண்ணி அவங்க அவங்க செடியை வாங்கிக்கலாம். மிஞ்சி போனால் ஒரு 5-6 ரூபா ஒரு அந்த ரேஞ்சில், 8 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நான் அந்த ரெண்டு கொடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய விதைகள் நான் கொடுத்து ஒரு பலனுமே இல்லை. நண்பர்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருவோம், அவங்க கிளப்புனாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அதனால் நான் வந்து நர்சரி கொடுக்குறேன், நீங்கள் அவங்க மூலியமாக வாங்கிக்கங்க. அவங்க கஷ்டப்படுறவங்க அவங்களாச்சும் ஏதாச்சும் ஒரு பயன் அடையட்டும் அப்படிங்கிறது வந்து அவங்க நான் கொடுக்குறேன். நன்றி. மீன் சந்திப்போம். வாழ்க்கை தமிழ், வளர்க்க தமிழ், செய்யுங்க.